ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கெமிக்கல் கம்பேட்டபிலிட்டி. இந்த கெமிக்கல் கம்பேட்டபிலிட்டினா என்ன அப்படின்றது என்னோடய ஜூனியர்ஸாக நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அது எப்படி பார்க்குறது அப்படின்றது எனக்கு தெரியல சார், கொஞ்சம் வீடியோ போடுங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு பண்ணுறேன். ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் சொல்லுவேன், ஸோ அதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இவ்வளோ தான் விஷயமா அப்படின்ட்டு. ஸோ கெமிக்கல் கம்பேட்டபிலிட்டி, ஸோ கெமிக்கல் கம்பேட்டபிலிட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பொருளை இன்னொரு பொருள் பக்கத்தில் வைக்கலாமா கூடாதா. ஃபார் எக்ஸாம்பிள், நாம் வந்து பஞ்சு நெருப்பு வந்து பக்கத்தில் வைக்க மாட்டோம். ஏன் வைக்க மாட்டோம்? என்ன தீ பிடிக்கும், டேமேஜ் ஆகும், ஃபயர் இன்சிடென்ட் ஆகும். ஸோ அதுதான், ஸோ அதுக்கும் இதுக்கும் வந்து கம்பேரிட்டி இல்லையா? ஸோ அதுக்காக தான் வந்து கெமிக்கல் கம்பேட்டபிலிட்டி, அதாவது ஒரு கெமிக்கலுக்கும் இன்னொரு கெமிக்கலுக்கும் வந்து ரியாக்ஷன் வந்து ஒத்துப்போகாது. ஸோ ஏதாச்சும் ஒரு மேஜர் இன்சிடென்ட் ஆகிறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்காக தான் வந்து கெமிக்கல் கம்பேட்டபிலிட்டி வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. இது வந்து யூனிவர்சல், ஸோ உலகம் ஃபுல்லாக இது வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ கெமிக்கல் கம்பேட்டபிலிட்டியில் நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, முதல்ல இருக்கிற 9 ஹேஸ்மத் மெட்டீரியல்ஸ் என்ன அப்படின்றது தெரியணும. அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்ப்ளோசிவ். ஸோ அது வந்து இப்போது இந்த பட்டாஸ் கம்பெனி அதெல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ ரெண்டாவது வந்து ஃப்ளேமபிள் கேஸ், அது வந்து செகண்ட் கிளாஸு. ஸோ தேர்டு வந்து ஃப்ளேமபிள் லிக்விடு, ஃபோர்த் வந்து ஃப்ளேமபிள் சாலிடு, ஸோ ஃபிஃப்த்து வந்து ஆக்சிடைசர்ஸு, ஸோ சிக்ஸ்த்து வந்து பாய்சன், செவன்த் வந்து ரேடியோ ஆக்டிவ், நைன்த் வந்து கரோசிவ், சாரி 8th வந்து கொரோசிவ், 9th வந்து மிஸ்லினியஸ். ஸோ இந்த கிளாஸில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நான் வந்து ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் லைசன்ஸ் வாங்குகிறேன் அப்படின்னா, எக்ஸ்ப்ளோசிவ் லைசன்ஸ் வாங்குறதுக்கு ஒரு சில க்ரைட்டீரியா இருக்குது, ஒரு சில சேஃப்டி ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அதுக்கான லைசன்ஸ் கொடுப்பாங்க. அப்போ தான் உங்களோட மெட்டீரியல் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணுறதோ யூஸ் பண்ணுறதோ இது பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் ஃபஸ்ட்டு இந்த லைசன்ஸ்லாம் வாங்குறது. ஸோ முதல்ல ஒரு கெமிக்கல் கம்பேட்டபிலிட்டி நீங்கள் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கெமிக்கல் கம்பேட்டபிலிட்டியில் இந்த விஷயம்லாம் இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியணும். ஸோ இதுதான் அந்த 9 கிளாஸ். இந்த 9 கிளாஸ் வந்து நம்ம எப்படி வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படின்றது கெமிக்கல் கம்பேட்டபிலிட்டி சார்ட் வந்து ஒவ்வொரு கம்பெனிக்கும் அவங்களே வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க. பட் யூனிவர்சலாக ஒரு விஷயம் இருக்குது, ஸோ அந்த இது பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து அந்த கெமிக்கல் கம்பேட்டபிலிட்டி சார்ட்டு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, மேலே இருக்கிறது கிளாஸு, இந்த கீழே இருக்கிறது கிளாஸு. ஸோ இது எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் மேட்ச் தி ஃபாலோயிங் மட்டும்தான் பண்ணணும் நீங்கள். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ளேமபிள் கேஸ் அண்ட் ஃப்ளேமபிள் கேஸ் ஓகே டு ஸ்டோர் டுகெதர்னு போட்டிருக்காங்களா? அதே மாதிரி நான் ஃப்ளேமபிள் கம்ப்ரஸ்டு கேஸ் ஓகே டு ஸ்டோர்னு கொடுத்துருக்காங்களா? ஆனால் நீங்கள் பாருங்கள், இந்த டாக்ஸிக் கேஸோ இந்த ஃப்ளேமபிள் சாலிடோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, செக்ரிகேட் அட்லீஸ்ட் 3 மீட்டர் அப்படின்ற மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ ஏன்னா அது இது எந்த ஒரு பாதிப்பும் வந்து விளைவிக்காது, ஏற்படுத்தாது. அதுக்கு தான் வந்து செக்ரிகேட் அட்லீஸ்ட் 3 மீட்டர்னு போட்டிருப்பாங்க. சம்டைம்ஸ் இந்த மாதிரி வெள்ளை கலரில் போட்டிருப்பாங்க, மே நாட் பி கம்பேட்டபிள் செக் எம்எஸ்டிஎஸ் நோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கம்பேட்டபிலிட்டி ஆகாமல் இருக்கலாம், பட் இருந்தாலும் நம்ம எம்எஸ்டிஎஸ் செக் பண்ணுறது நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஜஸ்ட் மேட்ச் பண்ணணும் நீங்கள். ஸோ லைக் ஃபார் எக்ஸாம்பிள், இந்த டாக்ஸிக் கேஸோ இந்த ஆர்கானிக் பெராக்சைடும் பாருங்க, ஐசோலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஐசோலேட் இருந்த சீன்ஸ் அது வந்து கம்ப்ளீட்டாக அந்த இடத்துல இருக்கக்கூடாது. ஸோ எங்கேயாச்சும் தனியாக அது லாக் அண்ட் கீல லாக் அண்ட் கீ மாதிரி நீங்கள் வச்சிடணும். ஸோ அதை தான் வந்து இது போட்டிருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, செக்ரிகேட் அட்லீஸ்ட் 5 மீட்டர் அப்படின்ற மாதிரி போட்டிருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, சேம் மெட்டீரியல் கேன் பி ஸ்டோர்டு இன் அ சேம் பிளேஸ், பட்டு ரியாக்ஷன் ஆகக்கூடிய மெட்டீரியல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் பக்கத்தில் வைக்கக்கூடாது, அவ்வளோதான் விஷயமே இதில். ஸோ இதில் இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் டீல் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு தனியாக வந்து ஏதாச்சும் ஒரு லீக்கேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா, நீங்கள் ஸ்பில் கிட் எப்படி யூஸ் பண்ணுறதுன்றது தெரியணும். ஏதாச்சும் ஒரு எம்எஸ்டிஎஸ் நோட்ஸ் வந்து எப்படி நீங்கள் பார்க்கணும் அப்படின்றது தெரியணும். ஸோ அதில் இருக்கும் உங்களுக்கு வந்து ஐட்டம் டிஸ்கிரிப்ஷனு, என்னென்ன இந்த ஃபஸ்ட் எய்டில் என்னென்ன பண்ணும், ஃபயர் ஃபைட்டிங் என்னென்ன பண்ணணும் அப்படின்றதுல உங்களுக்கு எம்எஸ்டிஎஸ்ல இருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் ப்ராப்பராக தெரிஞ்சால் மட்டுமே உங்களுக்கு வந்து இது ஃபுல் ஃப்ளெட்ஜாக உங்களால் வந்து இதில் பண்ண முடியும். ஸோ இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன், நான் சொல்லிட்டேன். ஸோ வேறு ஒரு நல்ல வீடியோவில், ஒரு நல்ல கண்டென்ட்டில் நான் பார்க்குறேன். தேங்க்யூ.